ஹலோ மைடியான டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து பீஸ்ட், இன்னொன்று வந்து கேஜிஎஃப் டூ. இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். இந்த ரெண்டு படங்களில் எது வெற்றி படம், அதாவது இந்த ஆக்சுவல் வின்னர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் நம்ம நெல்சன் அவங்களோட இயக்கத்தில் வெளியாகிருக்க பீஸ்ட். இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதை என்ன அப்படின்னா, ஒரு ரா ஏஜென்ட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 11 மாசமா வந்து ஒரு இஷ்யூனால வந்து வேலையை விட்டுட்டு அவர் வந்து இருக்கிறாரு. அண்ட் அப்பையில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை சந்திக்கிறாரு. அதனால ஒரு காரணத்தினால மாலுக்குள்ள போறாங்க, மாலை வந்து ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இவர் எப்படி வந்து எல்லாரையும் காப்பாத்துறாரு, அண்ட் அதுக்கப்புறம் இவர் பிடிச்சு கொடுத்த அந்த பாகிஸ்தானோட முக்கிய தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவர் எப்படி திருப்பி போயிட்டு வந்து இந்தியாவுக்கு தூக்கிட்டு வர்றாரு, இதுதான் வந்து கதை. ஆப்வியஸ்லி வந்து இதுல ஒரு தளபதி ஃபேனா படம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, பயங்கரமா பிடிக்கும். ஓகே, ஆனா ஒரு நியூட்ரல் ஃபேனா ஒரு சினிமா ரசிகனா படம் பாத்தீங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் தெரியும், நிறைய அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் அப்படினு தோணும், அந்த அளவுக்கு படம் வந்து இருக்கும். சோ நெல்சன் வந்து எப்படி இதை யோசிச்சு பண்ணாரு அப்படிங்கறது எனக்கு ஐடியாவே இல்ல. ஏனா ஒரு தளபதி மாதிரி ஒருத்தர் வச்சு படம் பண்றப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். சோ கண்டிப்பா ஒரு மாதிரி மாசா எடுத்திருக்காரு, ஆக்சனா எடுத்திருக்காரு. பட் ஆனா அதுல கதை திரைக்கதையில ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படினா கிடையவே கிடையாது. அண்ட் கமிங் டு தி கேஜிஎஃப் 2 சைடு, வந்து கேஜிஎஃப் தொடர்ச்சி தான் கேஜிஎஃப் 2. ஆனா கேஜிஎஃப் 1 ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு, கேஜிஎஃப் 2 வந்து அதை விட தாண்டி வெற்றி பெறணும்னு யோசிச்சு தான் எடுத்திருக்காங்க போல. டெடிகேஷன் டு தி வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எப்பயோ வந்திருக்க வேண்டிய படம், இப்போதான் வருது. பட் இருந்தாலுமே செம்ம சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. யஷா இருக்கட்டும் இல்ல டைரக்டர் பிரசாந்த் நீலா இருக்கட்டும், பயங்கரமா அந்த படம் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இதோட கதை நம்ம எல்லாருக்குமே தான் தெரியும்ல, ஆஃப்டர் த லைக் அந்த கேஜிஎஃப் 1 ஒரு கொலை ஒன்று நடக்கும்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியை எப்படி கை பத்தினாரா, இல்லை இடையில யார் வில்லன்கள் வந்தா அப்படிலாம் சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதை வந்து தொடரும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கேஜிஎஃப் 3 கூட வந்து இருக்கு, ஃபைனல் டிராப்ட் இருக்கு. ஸோ அது வந்து அடுத்து மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஓகே, அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டில் ஆக்சுவல் வின்னர் யார் அப்படின்னா கேஜிஎஃப் 2 தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, டிக்ளேரே பண்ணலாம் கேஜிஎஃப் 2 இஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ரொம்ப 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 சூப்பரான ஒரு படம், இஸ் ஆக்ஷனாகவும் நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு, கதைக்களமும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ரசிக்கும்படியும் பிடிக்கும்படியும் வந்து இருந்துச்சு. ஸோ மக்களுக்கே வந்து கேஜிஎஃப் 2 தான் நிறையா பிடிச்சிருக்கு, நிறையா ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு கன்னட படம் அண்ட் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களோட கருத்து இந்த ரெண்டு படங்களில் எது ஆக்சுவல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ, உங்களுக்கு மேபி வேற தோணலாம், தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் விஜய் மணி, அண்ட் லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப். இதை தாண்டி சில்லா கிட்டுமா கிரிக் டி ஃபார் யூ நமக்கு சேனல் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி நன்றி.